தென்காசி மாவட்டம் கடையம் பகுதிக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. குட்காவை கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குருவன் கோட்டையில் இருந்து கடையம் பகுதிக்கு வந்த காரை சோதனை செய்தனர். அதில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடையம் பகுதிக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து குட்கா கடத்தியதாக குருவன் கோட்டையை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது மகன்கள் கலைச்செல்வன், லிங்கேஸ்வரன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த இசக்கி முத்து, தியாகராஜன் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களையும் காரையும் பறிமுதல் செய்தனா்.